மழைப்பொழிவு காலங்களில் நீர் பயணிக்கும் வழித்தடத்தை கண்டறிந்து குளம் குட்டை ஏரிகளை வெட்டினார்கள் தமிழகத்தை ஆண்ட நமது முன்வழி காட்டிய அரசர்கள் அதிக மழைப்பொழிவு காலங்களில் இந்த நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன வறட்சி காலங்களில் இதை மக்கள் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தி பயனடைந்தனர் இதனால் ஆண்டுக்கு முப்போக விவசாயம் தமிழகத்தில் விளைந்தது கடந்த சில பல வருடங்களாக இன்று வானிலை அறிவிப்பு செய்யும் பல அரசு இயந்திரங்கள் தனியார் நிறுவனங்கள் மழை வரும் நேரத்தையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடத்தையும் அறிவித்து வருகின்றன என்ன பயன் அடுத்த சில நாட்களில் விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கியது குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏரிகள் நிறைந்தன வெள்ளப்பெருக்கு இது போன்ற செய்திகள் ஊடகங்களில் பதிவாகிறது இதனை பார்த்து என்ன பயன் இருக்கின்றது செத்து போன ஒரு மனித உடலுக்கு இறுதி காரியம்தான் செய்ய முடியும் அதுதான் நடக்கிறது இங்கேயும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் இதனை ஆளும் அரசுகள் தட்டி கேட்டதில்லை இதன் விளைவுதான் இன்று வெள்ளக்கோளம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியது குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் மக்கள் தவிப்பு இது போன்ற செய்திகளை முன்னின்று கொடுக்கின்றன இன்றைய காட்சி ஊடகங்கள் என்ன பயன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் என்ற பெயரில் ஆளும் அரசும் எதிர்க்கட்சிகளும் போட்டி போட்டு நிவாரண உதவிகளை கொடுத்து புகைப்படங்களை எடுத்துக் கொள்கின்றனர் ஊடகங்களின் உதவியுடன் நாடாண்டு வேஷம் போட்டவர்கள் சாயம் வெளுத்து போகும் காலம் இது தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளையும் அதற்கு வரும் வடிகால் கால்வாய்களையும் தூர்வாரி சுத்தம் செய்து நீரை சேமித்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற வெள்ளச் சேதங்களை தடுக்க முடியும் இல்லாவிட்டால் இயற்கை கொடுக்கும் இந்த மழை நீரானது தன் போக்கில் தடமாறி செல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை